அஸ்ஸலாம் அலைக்கும். ஜும்மா சமையல். நாம் இன்றைக்கி ஜும்மா சமையல் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா, ரமலான் மாதம் வந்துருச்சு இல்லை, நம்மளாம் நோன்பு வைக்கிற நாள் வந்துருச்சு. அதனால் நம்ம நோன்புக்கு தேவையான நம்ம என்னென்ன செய்வோம், நம்ம சாயந்தரம் ஈவினிங் நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்வோமோ அதை இப்போ போடலான் இருக்கேன். அது முதல்ல வந்து நம்ம எப்படி கடல் பாசி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடல் பாசிக்கு தேவையானது முதல்ல வந்து இது வந்து கடல் பாசி, இது தான் பாக்கெட், இது 10 கிராம், இது ஒரு பாக்கெட். இது வந்து அகர் அகர்னு சொல்லுவாங்க, அதுதான் கடல் பாசி தான். இது கடல் பாசியோட பவுடர். இது வந்து சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணி வர்றது. இது வந்து இந்த மாதிரி இருக்கும், நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சு நம்ம வந்து கடல் பாசி செய்வோம். இது வந்து இது அப்படியே நம்ம வந்து அடுப்பில் தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம உடனே இறக்கிடணும், ரொம்ப நேரம் அடுப்பில் வேக வைக்கக்கூடாது. ஏன்னா இது ஆல்ரெடி இது பவுட்ரு, இது அகர் அகர் பவுட்ரு. இது இது எல்லா 4-5 ஃப்ளேவரில் வரும், இது 4-5 ஃப்ளேவர்லேயும் வரும், 4-5 கலர்லேயும் வரும். இது இது நம்ம வந்து இப்போ வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இது நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அகர் அகரும் சரி, கடல் பாசியும் சரி, நம்ம பால்லையும் செய்யலாம், தேங்காய் பால்லையும் செய்யலாம். ஆனால் நம்ம வந்து தேங்காய் பாலில் செஞ்சாதாங்க நல்லா அது வந்து முழுமையடையும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சாதா நம்ம ஆவின் பாலில் செய்யும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டு கம்மி தான் வரும், தேங்காய் பாலுக்கு தான் நல்ல டேஸ்ட்டு வருமே. அதெல்லாம் நம்ம தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போது நம்ம வந்து இப்போ நம்ம கடல் பாசி அகர் அகர் நம்ம செய்ய போகிறோம் இல்லையா. அகர் அகர் நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி சுடுதண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 7 கிராம் இது வந்து அகர் அகர் வந்து. இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஜக்கில் வந்து 1 ஜக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் நான். நீ பாருங்கள், இது வந்து 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கிறேன் நான், 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் வேறு சேர்ப்போம். தண்ணி கொதிக்கட்டுங்க. பாருங்கள், நம்ம அகர் அகர் கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து டைரெக்டாக வந்து சுடுதண்ணியில் அப்படியே கொட்டக்கூடாது, நம்ம பச்சை தண்ணியில் அதை கொஞ்சம் கரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் போடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுலேயே ஃபுட் கலர் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ரெட் கலர் கொடுத்துருக்குறான். நம்ம இதை அடுப்பில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க, கலர் அழகான கலர், தர்பீஸ் கலரில் இருக்குது. வாங்க அடுத்த நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து 7 கிராம், கிராமில் வந்து இது வந்து 7 கிராம்ங்க, இது அகர் அகர். அதுக்கு வந்து 120 கிராம் சக்கரை போடணும், அதுக்கு மேலே நம்ம சக்கரை போடக்கூடாது, ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா 100 கிராம், ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க வீட்டில், அதனால் ஜாஸ்தி இல்லாமல் கரெக்டாக இருக்கும். 100 கிராம் அளவு போதும், ஒரு பாக்கெட்டுக்கு 100 கிராம் சக்கரை. பாருங்கள் ரெட்டாக சூப்பராக வந்துருச்சு கலரு. அடுத்து நம்ம பால், தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து பாருங்கள் திக்காக எடுத்து வச்சுருக்குது. ஃபஸ்ட்டு தலைப்பால் தான், கெட்டி பால் இது, அதுதான் நம்ம ஊற்றுறோம். 2வது பாலெலாம் நம்ம எடுக்கலை, ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் நம்ம அதை ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் நம்ம எந்த கிளாஸில் சக்கரை போட்டோமோ அதே கிளாஸில் நம்ம பால் எடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க நம்ம. இதோ பாருங்கள் பிங்க் கலரு அகர் அகர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அது வந்து இப்போ ட்ரேயில் டிஸ்பிளேக்கு ஊற்றியாச்சு, உரையிறதுக்காண்டி நம்ம ஊற்றி வச்சுருக்குறோம். இது ஒரு 1 ஹவர் ஆகும் இது உரையிறதுக்கு. 1 ஹவர் கழித்து அழகாக கேக் மாதிரி நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்ம இதுக்கு டெக்கரேஷனுக்கு மேலே நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை நட்ஸ் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் இது வந்து கடல் பாசி, இது வந்து 10 கிராம், இடையில வந்து 10 கிராம். இது இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோம்னு சொன்னால் சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்படி நம்ம மடக்கி வச்சு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா ஊறிடும். பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கோமா, தண்ணி கொதிச்சோன்னு நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். நம்ம கடல் பாசி 10 கிராம் வேக வைக்கிறதுக்கு நம்ம இந்த ஜக்கில் வந்து 1 ஜக்கு தண்ணி வச்சுருக்குறோம். நம்ம இந்த 1 ஜக்கு தண்ணி வச்சுருக்குறோம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியில் ஊற வச்சிருந்து பாருங்கள், எப்படி சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதை நல்லா எடுத்து அதில் போட்டு நம்ம வேக வைக்கணும்.
பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம தண்ணில ஊற வச்சிருந்தோம் இல்லையா கடல் பாசி நம்ம இப்ப அதை தண்ணில போட்டுறலாம் அது நல்லா வெந்து கரையணுங்க அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சக்கரை கலர் எல்லாமே ஏதோ அதனால நம்ம சேக்கணும் அது நல்லா வெந்து ஃபுல்லா கரஞ்சிரணும் பாருங்க இப்படி நூல் நூலா கொடி கொடியா இருக்குல்ல அது அப்படியே தண்ணியே ஆயிரும் அது இருக்கிறதே தெரியாது தண்ணி மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஆயிரணும் நம்ம இது போல இப்போ நம்ம ஆறு கலர் எடுத்து செய்ய போறோம் நம்ம ஆறு கலர்ல நம்ம இப்ப கடல் பாசி செய்ய போறோம் நம்ம அழகுக்கு மேல ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சம் லைட்டா அது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் தான் போடணும் சூடா இருக்கும்போது போட்டா உள்ளக்கு போயிடும் நம்ம ஆறினதுக்கு அப்புறம் போடணும் இப்படி பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க நம்ம போட்டிருக்கிறதே கடல் பாசி போட்டிருக்கிறதே தெரியல நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம 100 கிராம் நம்ம இதுக்கு சர்க்கரை சேர்க்குறோம் 100 கிராம் கரெக்டாக 100 கிராம் அது பாருங்க சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது வந்து இங்கே பாருங்க இது ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் க்ரீன் இது வந்து கேசரி கலர் கிடையாது இது வந்து ஃபுட் கலர் நம்ம கேக்குக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி கலர் இது ஆப்பிள் கலர் இது வந்து க்ரீன் கலர் நம்ம சேர்க்குறோம் தண்ணியில் கரைச்சிட்டு போடுவோம் நம்ம அப்படியே போட்டால் திக்க அங்கங்கே நின்றுடும் இல்லையா அதனால தண்ணியில் கரைச்சிட்டு போட்டுருக்கோம் இப்போ நம்ம தேங்காய் பால் 1 கிளாஸ் 100 கிராம் 100 மில்லிகிராம் இருக்கும் இது 100 கிராம் பால் போட்டிருக்கேன் தேங்காய் பால் போட்டாச்சுன்னு சொன்னால் நம்ம உடனே இறக்கிடணும் நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது அவ்வளோதாங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஆயிடுச்சு நம்ம இறக்கிடலாம் இறக்கி நம்ம தட்டில் ஊற்றி ஆற வச்சிடலாம் இது வந்து பிஸ்தா க்ரீனுங்க நம்ம அதில் வந்து இது பாருங்க லைலான் ஜவ்வரிசி இருக்குல்ல சின்ன ஜவ்வரிசி அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம வந்து இதில் இப்போ சேர்த்துடலாம் அந்த க்ரீனில் சேர்த்துடலாம் க்ரீன் கலர் கடல் பாசில் நம்ம சேர்த்துடலாம் இதுக்கு நம்ம சாப்பிடும்போது அப்படியே தொண்டையில் நைஸாக சூப்பராக இருக்குங்க அப்படியே சின்ன சின்ன பீட்ஸாக இருக்குதா பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நைஸாக ஜவ்வரிசி நல்லா வெந்து நல்லா இருக்குதா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ வந்து வயலட் கலர் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம அதே ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி வச்சுருக்குறோம் இந்த 10 கிராம் கடல் பாசி நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம் தண்ணியும் கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கோம் தண்ணி கொதித்தோன்னா நம்ம இதை ஊற வச்ச கடல் பாசியை போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் வேக வச்சுக்கலாம் நம்ம நல்லா அது வரைக்கும் தண்ணியில் ஊறட்டும் தண்ணி கொதி வர வரைக்கும் தண்ணியில் ஊறட்டும் பாருங்க அடுத்து தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு கடல் பாசி நல்லா ஊறிடுச்சு நம்ம இப்போ அதை இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம் நல்ல கரைய வேகணுங்க நம்ம அந்த பாலில் செய்வோம் இல்லையா அந்த பாலில் செய்கிறாங்க நம்ம முதல்ல பாலை கொதிக்க வச்சுட்டு நம்ம அதில் கூட போட்டு வேக வைக்கலாம் இப்போ தேங்காய் பால் போட்டோம்னா நம்ம இறக்கையில் தான் தேங்காய் பால் ஊற்றணும் முதலே நம்ம தேங்காய் பாலில் போட்டு வேக வைக்க முடியாது ஏன்னா பால் திரண்ட மாதிரி ஆகிடும் குதிச்சு கடல் பாசி நல்லா கரைஞ்சி தண்ணி பதத்தில் இருக்குது பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் தண்ணி மாதிரியே இருக்குது பாருங்கள் கரைஞ்சி கண்ணாடி மாதிரியே இருக்குது பாருங்கள் வெள்ளையா இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம் அதே தான் இப்போ இதில் வந்து 1 ஜக்கு தண்ணி வச்சே 100 கிராம் சர்க்கரை போடுறேன் நல்லா சக்கரை கரைஞ்சோன்னு நம்ம அதே மாதிரி அந்த எந்த கிளாஸில் நம்ம சக்கரை போட்டோமோ அதே கிளாஸில் நம்ம பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் நான் செய்கிறது எல்லாமே அகர் அகரும் தேங்காய் பாலில் தான் செஞ்சேன் கடல் பாசியும் தேங்காய் பாலில் தான் செய்கிறேன் தேங்காய் பால் தாங்க கடல் பாசிக்கு ரொம்ப டேஸ்ட் அகர் அகர் செஞ்சாலும் இது செஞ்சாலுமே நம்ம ஆவின் பாலை விட ரொம்ப சூப்பரான டேஸ்ட் வர்றது வந்து தேங்காய் பாலில் தான் வரும் பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது
இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றியாச்சுன்னா நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது. நான் ஒன்றும் கலர் சேர்க்கலை, இப்போ நான் கலர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் வைலட் கலர் சேர்த்துருக்கேன். இது வைலட் கலரு. இது எல்லாமே கேக்குக்கு யூஸ் பண்ணுறது தான். ஃபுட்டு நம்ம ஃபுட்டு நார்மலாக எல்லோரும் நம்ம சாப்பிடக்கூடிய கலர்ஸ் தான். இது வந்து பயந்து பயப்படலாம் தேவையில்லை, இல்லைன்னா கலர் சேர்க்குறாங்களே. இதெல்லாம் ஃபுட் கலர் தான், தைரியமாக சாப்பிட்லாம். இப்போ நான் இதில் வந்து வைலட் கலர் சேர்த்துருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டோம் இல்லையா, கொதி வரக்கூடாது. அதனால் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம இப்போ இதில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இந்த பேசனில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டுங்க. இப்போ நம்ம எல்லோ கலர் செய்ய போகிறோம் கடல் பாசி. அதுக்கு அதே ஜக்கு மெஷர்மெண்ட் பாருங்க, அதுலயே ஒரு ஜக்கு தண்ணி வச்சிருக்கேன். 10 கிராம் கடல் பாசியை நம்ம தண்ணியில ஊற வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இப்போ வந்து எல்லோ கலர் செய்ய போறோம். அதுக்கு தண்ணி அடுப்புல வச்சிருக்கோம், அது வரைக்கும் இது ஊறட்டும். கடல் பாசி தண்ணியில ஊறட்டும் பாருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எல்லோ கலருக்கு நமக்கு கடல் பாசி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டுங்க தண்ணியில. நல்லா தண்ணியில கரைஞ்சி நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடணும். அந்த நம்ம போட்ட கடல் பாசியே தெரியவே கூடாது. நம்ம இப்படி எடுத்து பார்க்கும்போது தண்ணி தான் இருக்கணும், அந்த மாதிரி ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம 1 பை 1 சேர்க்கணும் எல்லாத்தையும். சக்கரை கலர் எல்லாமே சேர்க்கணும். பாருங்கள் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள், தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட கடல் பாசியே தெரியலை, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து நம்ம எல்லோ கலர் சேர்க்க போகிறோம். எல்லாமே நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணுற கலர் தாங்க இது. அடுத்து நம்ம 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் அதே அளவு 1 கிளாஸ், அதே அளவு நம்ம 1 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ அதில் சேர்த்துக்கலாம் பால். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். எப்போவுமே தேங்காய் பால் சேர்த்தா அது ஆவின் பால், பால் பாக்கெட்டில் இருக்க பால் சேர்த்தா நம்ம கொதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேங்காய் பால் சேர்த்துட்டா நம்ம உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இதை ஆற வச்சிடலாம். நம்ம இப்போ பண்ணுறது வந்து ஒயிட் கலர். நம்ம எந்த கலரும் சேர்க்காம நம்ம வந்து ஒயிட் கலர் தான் செய்ய போகிறோம். அதே தான், அதே ஒரு ஜக்கு தண்ணி வச்சுருக்கோம். 100 கிராம் சர்க்கரை அதில் அப்ளை பண்ணிடுறேன், அவ்வளோதான். நல்லா கரைஞ்சோடனே, சர்க்கரை கரைஞ்சோடனே நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம தட்டில் ஊற்றி ஆற வைக்கணும், அவ்வளோதாங்க. இதுக்கு எந்த கலரும் நம்ம சேர்க்கலை, ஒயிட்டு. நம்ம ஒயிட் கலருக்கு நம்ம வெறும் தேங்காய் பால் மட்டும் சேர்த்து நம்ம இறக்கிடலாம், எந்த கலரும் நம்ம சேர்க்கலை. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் தேங்காய் பால் ஊற்றியாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம ட்ரேயில் ஊற்றி ஆற வச்சிடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து கடல் பசி ஊற வச்சுட்டு இருந்தோம்லாம், 10 கிராம் நம்ம அதை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம், கரையட்டும். இது வந்து நம்ம ரெட் கலர் செய்ய போகிறோம். நம்ம ஒயிட்டில் வந்து சப்ஜா வதை போட்டுக்கலாம். நம்ம இந்த நோம்பு நேரத்தில் நம்ம நோம்பு வச்சு உடம்பு சூடாயிடும் இல்லையா. சில பேருக்கு வயிற்றில் புண்ணு அல்சர் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அந்த சமயத்தில் கடல் பாசி சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடம்பு சூட்டை வந்து சமநிலை படுத்தும். அதில் ஒன்றும் சப்ஜா வதை போட்டு சாப்பிட்டா ஒன்றும் உடம்புக்கு நல்லது. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். அதே 100 கிராம் சர்க்கரை தான். எல்லாம் ஒரே அளவு தான், ஒரே அளவு. கடல் பாசிங்கிறதுனால நம்ம ஒரே அளவு மெஷர்மெண்ட் தான் எல்லாமே. எதுலேயுமே மாற்றம் கிடையாது. 10 கிராம் பாக்கெட் வாங்கினீங்கன்னா 100 கிராம் சர்க்கரை போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும் இனிப்பு. சர்க்கரை நல்லா கரையட்டும். இது வந்து ரெட் கலரு, இது வந்து ரெட் கலரு. இது கேக்கு போடுறது தான். இது நம்ம ஒரு 2 சொட்டு நம்ம ரெட் கலருக்காக சேர்த்துக்கலாம், அவ்வளோதான்.
இப்போ நம்ம ரெட் கலர் சேர்த்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நம்ம கடல் பாசி நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியான சுவையான நம்ம கடல் பாசி செஞ்சுருக்குறோம். நம்ம இது வந்து இன்னும் நிறைய ஃப்ளேவரில் பண்ணலாம், நிறைய கலரில் பண்ணலாம், ஃப்ரூட்டி ஃப்ளேவர்லேயே பண்ணலாம். நம்ம எல்லா கலர் நம்ம என்னென்ன ஃப்ரூட் சாப்பிட்றோமோ அந்த ஃப்ரூட்டில் அந்த ஃப்ளேவர்லேயும் செய்யலாம், அந்த கலர்லேயும் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம நோம்பு 30க்கும் நம்ம ஒவ்வொரு ஃப்ளேவரில் ஒவ்வொரு கலரில் நம்ம போட்டு ஒவ்வொன்றா காட்டுறோம். நம்ம இது இன்றைக்கி இந்த ஆறு கடல் பாசி செஞ்சுருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்காய் பாலில் தான் நம்ம பண்ணியிருக்கோம், அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கலர்ஃபுல்லாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நோம்பு நேரத்தில் வயிறு புண்ணு வாய் புண்ணு அல்சர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பான முறையில் டெய்லி ஒரு கடல் பாசி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ ரொம்ப வெயில் காலத்தில் நமக்கு நோம்பு வர்றதுனால ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்கும், அந்த மாதிரி சமயத்தில் நம்ம உடம்பு வந்து நல்லா சமநிலைப்படுத்தும். இது எல்லாமே நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் தான். நம்ம எல்லாமே இதில் சேர்த்துருக்குறோம், இல்லை ஜவ்வரிசி சேர்த்துருக்குறோம், இல்லை சப்ஜா விதை சேர்த்துருக்குறோம், இல்லை ஃப்ரூட்டி சேர்த்துருக்குறோம், இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துருக்கோம். எல்லாமே உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான பொருள் தான். கலர் கூட நம்ம கேக்குக்கு சேர்கிற கலர் தான் சேர்த்துருக்குறோம். நம்ம அந்த கேசரி பவுடர் அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க கிடையாது. கலர் கூட நம்ம உடம்புக்கு சேர்க்கக்கூடிய கலர் தான் நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா பயப்படாமல் தயங்காமல் சாப்பிட்லாம். பார்த்துக்குங்க இன்ஷால்லா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஒயிட்டாகவே செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா சில பேருக்கு கலர் பிடிக்காது இல்லையா, ஒயிட்டை தானே விரும்புவாங்க, அப்போ ஒயிட்டாகவே செஞ்சு சாப்பிடுங்க.